ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நீங்கள் ஹெல்மெட் வாங்க போகிறீங்களா, அதில் நீங்கள் என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பல பேர் பார்த்திங்கன்னா கடமைக்காகவே இந்த ஹெல்மெட்டை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதனுடைய உண்மையான அவசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தானாகவே இதை அணிந்து கொள்வீங்க. டூ வீலர் பயன்படுத்துகிற அனைவருமே ஹெல்மெட்டை பயன்படுத்துவது அவசியமாகும். அந்த ஹெல்மெட்டை எப்படி பார்த்து வாங்குவது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஹெல்மெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதனுடைய விலையை பார்த்து வாங்காதீங்க, அதனுடைய தரத்தை தான் நம்ம பார்க்கணும். நாம் வாங்கும் ஹெல்மெட் பார்த்திங்கன்னா நம்ம தலையில் சரியாக பொருந்தி இருக்கா, நம்ம தலைக்கேற்ற அளவில் அது இருக்கா என்பதை பார்க்குறது மிகவும் அவசியமாகும். தலைக்கு பொருந்தாத மற்றும் இறுக்கமான ஹெல்மெட்டை வாங்குவதை தவிர்த்திடுங்க. நம்முடைய முகம் மற்றும் தலை முழுவதும் மூடியிருக்கும்படியான ஹெல்மெட் தான் சிறந்தது. இது தலைக்கு மிக பாதுகாப்பாக இருக்கும். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஹெல்மெட்டுக்கு ஐஎஸ்ஐ தர சான்றிதழ் இருக்குதா அப்படின்றத பார்க்குவது மிக முக்கியமான விஷயமாகும். ஹெல்மெட்டோட வகைகள் என்னென்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹெல்மெட் வகைகள் ஃபுல் பேஸ், இது பார்த்திங்கன்னா தலை முகம் என முழுவதும் கவராகியிருக்கும். மற்ற வகைகளை விட இதுவே மிகவும் பாதுகாப்பானது. ஓப்பன் பேஸ், இது பார்த்திங்கன்னா தலைப்பகுதியை மட்டும்தான் கவர் செய்யும், இது பாதுகாப்பு என்பது மிகவும் குறைவு தான். மாடுலர் ஹெல்மெட்டுக்களை பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஃபுல் பேஸும் நீங்கள் வச்சுக்கலாம், ஓப்பன் பேஸும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்மெட்டு தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஹெல்மெட் பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு பாதுகாப்பு வழங்குவதோட தூசி, காற்று, மண், மழை இதெல்லாம் நம்மளை பாதிக்காமல் தடுக்கும். சாலையோர கடைகளில் நீங்கள் வாங்கினா கூட ஐஎஸ்ஐ தரம் இருக்குதா அப்படின்றத பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள். ஹெல்மெட் வாங்கியவுடன் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை தர நிர்ணய ஆணையத்துக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.